ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு கிடையாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரடி நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது எஸ்ஆர்எஃப், அதாவது பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஃபீல்டு லெபரேட்டரி அட்டண்டன்ஸ் சொல்லிட்டு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 12th பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு அரசு வேலையில் பார்த்திங்கன்னா இந்த மே 15 லாஸ்ட் டேட்டு, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பணியமர்த்தப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது TANUVAS இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து நேர்காணல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா சென்னையில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்கும். அதாவது எஸ்ஆர்எஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எல்ஏன்னு சொல்லிட்டு, அதாவது அட்டண்டன்ஸ் சொல்லிவிட்டு, ரெண்டு வேக்கன்சிக்கும் வந்து நீங்கள் மே 15 அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த லிங்க் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், நீங்கள் அதில் அந்த லிங்கில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதாவது www.tanuvas.ac.in வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க செக் பண்ணிவிட்டு மே 15 அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போனால் அப்ளை பண்ண முடியாது. அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.